தமிழ்நாடு அரசு அமைத்த நீட் ஆய்வுக்குழு செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. அதிமுக பாஜகவுக்கு அளித்த நெத்தியடி தீர்ப்பு என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்பு. நீட் பாதிப்பு குறித்த அறிக்கையை இன்று தாக்கல் செய்கிறது ஏ கே ராஜன் தலைமையிலான குழு. பெரும்பாலானோர் நீட் தேர்வு வேண்டாம் என்றே கருத்து. நாடு முழுவதும் கொரோனா மூன்றாவது அலை தடுப்பு நடவடிக்கை தீவிரம். நாளை மறுநாள் தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. தமிழ்நாட்டில் 31 மாவட்டங்களில் 100க்கும் கீழ் குறைந்தது தினசரி பாதிப்பு. ஈரோடு, மதுரை உள்பட 19 மாவட்டங்களில் உயிரிழப்பு இல்லை என மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவிப்பு. நீதிமன்றம் உத்தரவிட்டும் இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்காதது ஏன்? ஒன்றிய அரசு விளக்கம் அளிக்காவிட்டால் உரிய உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை எச்சரிக்கை. எடப்பாடியில் முன்னாள் முதலமைச்சர் பெயரில் தொடரும் மணல் திருட்டு. நள்ளிரவில் வாகனங்களை சிறைபிடித்து போலீசிடம் ஒப்படைத்த கிராம மக்கள். நீட் தேர்வில் புதிய மாற்றங்களை செய்தது தேசிய தேர்வு முகமை. விருப்ப கேள்விகளை மாணவர்கள் தேர்வு செய்ய வாய்ப்பு. தமிழ்நாட்டிற்கு 1 கோடி தடுப்பூசிகளை சிறப்பு ஒதுக்கீடாக வழங்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்பு. நீலகிரி, கோவையில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் எச்சரிக்கை. தெலங்கானாவில் வனத்துறைக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமித்து பயிரிடுவதாக புகார். உழவு பணியை தடுத்ததால் வனத்துறை அதிகாரிகளுடன் பழங்குடியின மக்கள் வாக்குவாதம். காயம் காரணமாக டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கப் போவதில்லை. சுவிட்சர்லாந்தின் நட்சத்திர டென்னிஸ் வீரர் ரோஜர் ஃபெடரர் அறிவிப்பு. கூகுள் நிறுவனத்திற்கு 4,400 கோடி ரூபாய் அபராதம் விதித்த பிரான்ஸ். ஊடகங்களுக்கு உரிய பங்கு தொகையை வழங்காததால் நடவடிக்கை. உலகம் முழுவதும் ரசிகர்களால் கொண்டாடப்படும் வலிமை பட முதல் தோற்றம். யூடியூபில் 1 கோடி பார்வைகளை கடந்து சாதனை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.